டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் ஜூலை 31 வெளியான தகவல். நில அலவர் வரைவாளர் அலவர் உதவி வரைவாளர் பணி 1089 காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. நில அலவர் வரைவாளர் அலவர் உதவி வரைவாளர் பணியில் காலியாக உள்ள 1089 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி நில அளவை பதிவேடுகள் சார்நிலை பணிகளில் நில அளவர் வரைவாளர் மற்றும் தமிழ்நாடு ஊரமைப்பு சார்நிலை பணிகளில் அடங்கிய அளவர் உதவி வரைவாளர் ஆகிய பதவியில் காலியாக 1089 பணியிடங்களை வெளியிட்டுள்ளது. அதாவது நில அளவை மற்றும் நில வரி திட்டத்துறையில் நில அளவர் 798 இடங்கள், நில அளவை மற்றும் நில வரி திட்டத்துறையில் வரைவாளர் 236 இடங்கள், நகர் ஊரமைப்புத்துறை அலவர் உதவி வரைவாளர் 55 பணியிடங்கள். அதில் அடங்கும் இத்தேர்வுக்கு ஆகஸ்ட் 27 வரை டிஎன்பிஎஸ்சி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி விண்ணப்பங்களை செப்டம்பர் 1 நள்ளிரவு 12:01 மணி முதல் செப்டம்பர் 3 இரவு 11:59 மணி வரை திருத்தம் செய்யலாம். இத்தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு நவம்பர் 6 நடக்கிறது. 6 காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை முதல் தாள் தேர்வு தொழிற்பயிற்சி தரம். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இரண்டாம் தாள் தேர்வும் நடக்கிறது. அதாவது கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10 வகுப்பு தரம், பொது அறிவு தொழிற்பயிற்சி தரம் நடைபெறும். இத்தேர்வுக்கு விண்ணப்பிப்போர் 10 பிளஸ் தொழிற்பயிற்சி ஐடிஐ, 10 பிளஸ் பட்டய படிப்பு, 10 பிளஸ் பட்டய படிப்பு பிளஸ் இளங்கலையில் பட்டம், 10 பிளஸ் 12 பிளஸ் பட்டய படிப்பு, 10 பிளஸ் 12 பிளஸ் இளங்கலையில் பட்டம் என்று பெற்றிருக்க வேண்டும். தேர்வு முடிவுகள் அறிவிக்கை நாளன்றோ அல்லது அதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படும் கல்வித் தகுதியினை இந்த அறிக்கையின் நாளன்று அல்லது அதற்கு முன்னர் பெற்றிருத்தல் வேண்டும். இதே போன்ற டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.